வணக்கம். இப்போ வந்து இந்த சாரி வந்து ரொம்ப ஒரு மெல்லிசான ஒரு பூனம் சாரி. இந்த சாரியில் பார்டர் மட்டும்தான் இருக்குது, ஒயிட் கலரில் சீக்கோன் ஒர்க்கு பண்ண ஒரு பார்டர் இருக்குது. இப்போ இதிலிருந்து கட் பண்ணி எடுத்த அந்த பிளவுஸ் பீஸுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாடலுக்கு வந்து நான் நெட்டு கிளாத்தை அட்டாச் பண்ணி ஸ்லீவுக்கும் பேக் டிசைனுக்கும் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். என்னோட சேனல் நேம் ரத்னா ஸ்டிச்சிங் கிளாஸ்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணின உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ யூ வில் கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும். இனி நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சாரியை நம்ம எடுத்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்து. இப்போ இதில் எப்படி நம்ம மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இதிலிருந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிளவுஸ் பீஸு பார்க்கலாம். அது வந்து பார்டர் மட்டும் அந்த ஸ்லீவுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டிசைன் சீக்கோன் ஒர்க்கில் இருக்குது. அந்த பார்டரு லைட்டு சாண்டல் கலரில் இருக்குது. இப்போ அதுக்கும் மேட்சாட்டு நான் 3/4 ஹேண்டும் பேக் டிசைனுக்கும் இதில் வந்து இந்த நெட்டு கிளாத் வந்து 40 சென்டிமீட்டர் அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து பேக் சைடு உள்ள கிளாத்து, லைனிங் கிளாத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பேக் சைடு அளவு 23 இன்ச் அளவு அகலமும் 17 இன்ச் உயரமும் உள்ள அந்த லைனிங் கிளாத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மடித்து தைக்கிறதுக்கும் சேர்ந்த மாதிரி இந்த கிளாத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். இப்போ அந்த கிளாத்தை நான் ரெண்டாக மடிக்கிறேன். இதில் ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சுக்கு தான் நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இது கொஞ்சம் லீனாக இருக்கக்கூடிய உங்களோட ப்ளவுஸு. வெட்டுப்போக 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இப்போ மடித்து தைக்கக்கூடிய அளவை நம்ம விட்டுட்டு அந்த மாடலுக்கு வரையலாம். இப்போ அந்த கார்னர்லேருந்து 2 இன்ச் அளவுக்கு மேலே அடையாளப்படுத்தலாம். இப்போ அதோட வெளிப்பக்கம் அந்த 2 இன்ச்சுக்கு எடுத்த இடத்துல இருந்து வெளிப்பக்கம் 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். வெளிப்பக்கம் எடுத்த அளவிலிருந்து அந்த மடிப்பு பாகத்திலிருந்து ஒரு லைன் போட்டு விடலாம். ஷோல்டர்லேருந்து அப்படியே அந்த வெளிப்பக்கம் எடுத்த லைனுக்கு லைட்டாக வளைவை வரைஞ்சி விட்டுருக்குறேன். இப்போ இந்த முதுகு பாகத்தில் அந்த டிசைனுக்கு பார்க்கலாம். சென்டரில் இருந்து 3 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு எடுத்திருக்க அளவிலிருந்து 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இடைவெளி விட்டு நான் இந்த டிசைனை பண்ணுறேன். இது கோவி வடிவமாக இந்த டிசைனை நான் வரைஞ்சி விட்டுருக்குறேன். அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து இந்த உங்களுக்கு பேக் சைடு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்லீவுக்காக ரெண்டாக மடித்து வச்சுருக்கிறேன் அந்த நெட்டு கிளாத்தை. இப்போ 18 இன்ச் அளவு ஒரு ஸ்லீவோட சுற்றுப்போகம் இருக்கிற மாதிரி அதில் நான் அடையாளப்படுத்துகிறேன். இன்னும் நம்ம ரெண்டாக மடிக்கலாம். இப்போ இது 2 ஸ்லீவுக்குள்ள கிளாத்தை நான் மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதோட நீளம் வந்து 15.5 இன்ச் அளவுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். அதே 15.5 இன்ச் அளவுக்கு அதோட கீழ்ப்பக்கமும் அடையாளப்படுத்தலாம். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு தச்சு வரும்போது 14 இன்ச் அளவுக்கு வரும். 3.5 இன்ச்சுக்கு அப்படியே அடையாளப்படுத்திட்டு லைட்டாக நம்ம அந்த வளைவாக கட் பண்ணுறதுக்காக வரைஞ்சி விடலாம். இப்போ இதோட முன்பக்கம் பார்க்கலாம். முன்பக்கம் வந்து உங்கள் எல்போலேருந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வந்து கரெக்டான அளவில் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நெட்டு கிளாத் வந்து உங்களுக்கு லூஸ் விட வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா இழுத்து கொடுக்கும். முக்கால் இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்திட்டு
முன்பக்கம் குழிவாக கட் பண்ணுறதுக்காக ரெண்டு கிளாத் அப்படியே எடுத்துட்டு முன்பக்கம் அளவுக்கு நம்ம குழிவாக கட் பண்ணி விடலாம். இந்த பகுதி ரெண்டு பீஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வைக்கணும். இப்போ இது 1.5 இன்ச் அளவுள்ள கிராஸ் பீஸு, ஒன் சைடாக நம்ம மடித்து தைச்சு வைக்கலாம். இது பைப்பிங் பண்ணுறதுக்காக. இப்போ எல்லா பீஸையும் நான் அந்த மாதிரி தைச்சு முடிச்சிருக்கிறேன். அந்த முதுகு பாகத்தில் உள்ள டிசைனுக்கு இப்போ நம்ம பண்ணலாம், பைப்பிங் பண்ணலாம். 1/2 இன்ச் அளவு இடைவெளி விட்டுட்டு நான் அந்த கிராஸ் பீஸை ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போ இதில் மேல் பக்க கிளாத்தை மட்டும்தான் நான் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி முடிக்கும் போதும் 1/2 இன்ச் கம்மியாக அந்த பீஸை நம்ம வச்சு முடிக்கணும். கீழே இருக்கக்கூடிய அந்த பீஸ் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச் அளவு இடைவெளி இருக்குது, அதுக்கும் மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வைக்கலாம். ஒரே மாதிரி ரெண்டு பீஸையும் வச்சதுக்கப்புறம் சுற்றி நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வைக்கலாம். கழுத்து பகுதியில் அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். 1/2 இன்ச் இடைவெளி விட்டு ஷோல்டர் பகுதியிலிருந்து ஜாயிண்ட் ஆக்குறேன். அப்படியே அந்த முதுகு பாகத்தில் உள்ள அந்த டிசைனுக்கும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த கார்னரில் கட் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம இந்த பீஸை நம்ம திருப்பி எடுக்கலாம். லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த முதுகு பாகத்துக்கு மட்டும் நம்ம அந்த பைப்பிங் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸு வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம். லைனிங் கிளாத்தையும் மேல் பக்க கிளாத்தையும் சுற்றி ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். சுற்றி ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் அந்த கோவி வடிவத்துக்கு நம்ம இப்போ த்ரெட் பைப்பிங் பண்ணலாம். ரெண்டு பீஸும் ஜாயிண்ட் ஆகியிருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு அப்படியே கவர் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் நீட்டாக வரும். இந்த கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிளாத்தில் ஜாயிண்ட் ஆக்கிக்கிட்டு நம்ம த்ரெட்டை வச்சு பண்ணக்கூடிய இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு சிங்கிள் ஃபுட்டு வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் டபுள் ஃபுட்டில் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சிங்கிள் ஃபுட்டு மாட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கிள் ஃபுட் மாட்டியும் நீங்கள் அதில் தைக்கலாம்.
இப்போ கழுத்து பகுதியை இந்த மாதிரி நம்ம த்ரெட் பைப்பிங் பண்ணலாம். இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம ரெண்டு பீஸையும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம். இந்த கிராஸ் பீஸை அடிப்பக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். அதோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த பீஸை கட் பண்ணி வைக்கலாம். அடிப்பக்கத்தில் இந்த பீஸை வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். கால் இன்ச் அளவுக்கு அந்த கிராஸ் பீஸ் உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. அந்த கழுத்து பகுதியில் எண்டில் அந்த தையல் வர்ற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கணும். அந்த கார்னரில் வந்தோடனே அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இதுக்கு த்ரெட் பைப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி டேன் ஆகி வரக்கூடிய எந்த மாடலாக இருந்தாலுமே உங்களுக்கு தனித்தனி பீஸாக நீங்கள் பண்ணும்போது தான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அந்த இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு அப்படியே கவர் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பூனம் கிளாத்து அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் பண்ணும்போது அந்த ப்ளவுஸு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். இன்னொரு பக்கத்துக்கும் கொஞ்சம் அந்த கிராஸ் பீஸ் உள்ளுக்கு இருக்கிற மாதிரியே வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். அந்த கார்னரில் வந்தோடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்தை விட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து விட்டுட்டு முடிக்கலாம். அந்த கிராஸ் பீஸை லைட்டாக உள்பக்கமாக மடித்து விட்டுருக்குறேன். பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத்தை மடித்து விட்டுருக்குறேன். கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிற மாதிரியே அந்த த்ரெட்டை நம்ம வைக்கலாம். இப்போ ஒரு பக்கத்துக்கு இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் த்ரெட் பைப்பிங் பண்ணி முடிச்சிருக்கிறேன். இப்போ இதில் இந்த பார்டர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பார்டர் வந்து நான் தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். லைட்டாக முதுகு பாகத்தில் இந்த மாதிரி நம்ம அதை ஜாயிண்ட் ஆக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்ஸான கிளாத்தாக இருந்தால் ஃபஸ்ட்டில் நீங்கள் மேல் பக்க கிளாத்துலேயே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிட்டு கூட கழுத்து பகுதி ரெண்டும் ஜாயிண்ட் ஆக்கி நீங்கள் த்ரெட் பைப்பிங் பண்ணலாம். இது ரொம்ப மெல்லிசான அந்த கிளாத்தாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் மேல் பக்க கிளாத்தில் வச்சு இந்த பார்டரை நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்காது. அதனால தான் நான் எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சுட்டு அந்த பார்டரை மேலே வைக்கிறேன். லைட்டாக அந்த பார்டரை நம்ம உள்ளுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். அடிப்பக்கம் திருப்பி பார்த்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் அந்த அளவை வந்து நீங்கள் கரெக்டாக அளந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு மேலே தள்ளி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி அந்த பார்டரை வைக்கலாம். மேலே வந்து நம்ம சரித்து வச்சுருக்கக்கூடிய அந்த அளவையும் நீங்கள் இந்த இடத்துல உள்ள அளவை நீங்கள் அடையாளப்படுத்திட்டு பண்ணும்போது ரெண்டும் ஒரே அளவாக உங்களுக்கு வரும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு
அதே மாதிரி நம்ம ஒரு பக்கம் ஜாயிண்ட் ஆக்குனது மாதிரியே இந்த பக்கத்துக்கும் ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு லேஸ் வச்சு விட போகிறேன். அந்த சென்டர் பகுதியில் ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். லைட்டாக அதில் பின் பண்ணி வைக்கலாம். இப்போ இதுக்கு உள்ளுக்கு வந்து நம்ம வைக்கிறதுக்காக நெட்டு கிளாத்தும், இது வந்து லைனிங் கிளாத்துக்கு மேலே நெட்டு கிளாத் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அளவை வந்து வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய டிசைனை விட கொஞ்சம் வெளிப்பக்கம் அந்த கிளாத் எல்லாம் இருக்கிற மாதிரி உள்ள பீஸில் நீங்கள் எடுத்து வைங்க. நெட்டு கிளாத்துக்கு மேலே மேல் பக்க கிளாத்து, பிளவுஸோட கிளாத்தை வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆகும்போது அந்த நெட்டு கிளாத்தை நீங்கள் திருப்பி எடுக்கும்போது உங்களுக்கு நெட்டு கிளாத்துக்கு அடியில் பிளவுஸோட கிளாத்து வந்து வரும், அடியில் வந்து உங்களுக்கு லைனிங் கிளாத் வரும். இந்த மெத்தடில் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. சுற்றி ஜாயிண்ட் ஆக்கி வைக்கலாம். அதுக்கும் மேலே இந்த முதுகு பாக பீஸை வச்சு கரெக்டாக நம்ம வச்சுட்டு சுற்றி பின் பண்ணி வைக்கலாம். பின் பண்ணதுக்கப்புறம் அந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். சுற்றி ஜாயிண்ட் ஆகினதுக்கப்புறம் அந்த பின்னெல்லாம் நான் எடுத்தாச்சு. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பீஸை இந்த மாதிரி மடித்து விட்டு ஒரு கைத்தையல் போட்டு விடுங்க. சுற்றி ஜாயிண்ட் ஆகினதுக்கப்புறம் அடிப்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கழுத்து பகுதிக்கு வெளிப்பக்கம் கால் இன்ச்சு இடைவெளி விட்டு இன்னொரு தையல் போட்டு விடும்போது நம்ம தச்சு விட்டுருக்கக்கூடிய அந்த பைப்பிங் வந்து அந்த பிளவுஸோட நல்லா ஜாயிண்ட் ஆகி நீட்டாக இருக்கும். இப்போ இதில் அடியில் வந்து இடுப்பு பாகத்துக்கு நான் மடித்து தச்சு அந்த சென்டரில் மட்டும் தைக்காமல் விட்டுருக்கிறேன். அந்த இடத்துல வந்து கைத்தையல் போட்டு விடுங்க. ஒயிட் கலர் நூல் வச்சு கைத்தையல் போட்டு விடணும். இப்போ இதில் பெரிய சைஸில் மூணு பட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மேல் பக்க கிளாத்தை அப்படியே நம்ம ரெண்டாக மடித்து அந்த பட்டனை வச்சு அப்படியே நம்ம கவர் பண்ணலாம். நல்லா டைட்டாக பிடிச்சதுக்கப்புறம் சுற்றி அந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை வச்சு சுற்றி விடுங்க. ரெண்டு முடிச்சு போட்டு அப்படியே முடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இந்த பட்டன் வந்து உங்களுக்கு மேட்சாக உங்களுக்கு அந்த பிளவுஸ் கலருக்கே இந்த பட்டன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சென்டரில் வச்சு நம்ம கைத்தையல் போட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இதில் நான் அந்த மூணு பட்டனும் வச்சு முடிச்சிருக்கிறேன்.
இதில் இனி நான் ஸ்லீவ் ஃப்ரண்ட்டு பார்ட்டி எல்லாமே ஜாயின்ட் ஆக்குனதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்லீவ் எப்படி நீங்கள் தைப்பீங்களோ அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் தச்சு முடிக்கணும். அந்த அளவு மட்டும் முன் பக்கம் அந்த எல்போ தாண்டி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் இது வந்து நெற்று கிளாத்துக்கு எம்மிங் பண்ணி விடணும். இந்த நெற்று கிளாத்துக்கும் போது கரெக்டான அளவில் எடுங்க. 3/4 ஹேண்ட் வந்து மேக்சிமம் 13-14 இன்ச் வரைக்கும் இந்த நீளம் வந்து இருக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப அழகாக அந்த மாதிரி நெற்று வச்சு பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.